ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ, ரவுண்ட் ஃபோருக்காக கவுன்சிலிங் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜோ இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்லேயோ போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்போ ஸ்கூல் லைஃப்லேருந்து நீ காலேஜ் லைஃப் போக போகிறீங்க. அப்போ நம்ம படத்துலலாம் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ கல்லூரி வாழ்க்கை வந்து அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னா ரொம்ப பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாருமே இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம், பேச போகிறோம். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக உங்கள் லைஃப்பில் இருக்க போது. நம்ம சேனல் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் சில நாட்களாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது கிடையாது. சரியா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது. சப்போஸ் அட்வைஸ் பண்ணுறதோ அட்வைஸ் கேட்குறதோ யாருக்காவது பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து படித்தது வந்து பார்த்திங்கன்னா லோயலா காலேஜில் நான் படித்தேன். சரியா, யூஜி வந்து எங்கே படித்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோயலா காலேஜில் படித்தேன். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஹாஸ்டல் லோயலா காலேஜ்னாவே உங்களுக்கு நல்லா சென்னையில் இருக்க பசங்களுக்குலாம் தெரியும், ஹாஸ்டல் வந்து ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது காலேஜ் லைஃப்பை யார் அதிகமாக என்ஜாய் பண்ண போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே ஸ்காலராக இருக்கிற பசங்களோட ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க தான் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தா அதிகமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப ஹாஸ்டலில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் லைஃப் வந்து எந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்க்க போகிறோம். எங்கே போனாலும் எப்போ எங்கே இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸை என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. நான் எப்பயுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்த உங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க அப்படின்னா இதை வச்சு என் மகன் இவ்வளோ நல்லா இந்த விஷயத்தை பண்ணுறானே, என் மகன் இவ்வளோ நல்லா இந்த விஷயத்தை பண்ணுதே அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா பெருமைப்படுவாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. இல்லை இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டுருக்கீங்க, இந்த தப்பை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னா அதை நீங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற சுச்சுவேஷன் வேறு, நீங்கள் போய் பார்க்க போகிற சமுதாயமே வேறு மாதிரியாக இருக்க போகுது. சரியா, அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நம்ம பின்னாடி உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை யாரோ என்னென்னா புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, படிடா படிடா அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை என்ன பண்ண போகிறீங்கன்னா பார்க்க போகிறீங்க. இப்போ உங்கள் கையில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது கிஃப்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரியா, அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரிய போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம் முடிஞ்ச பின்னாடி தான் தெரிய போகுது. அப்போ அந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு வைரக்கல்லாக மாற்ற போகிறீங்களா இல்லை வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல்லாக மாற்ற போகிறீங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த லைஃப் அதாவது நல்ல பசங்களும் காலேஜுக்கு வருவாங்க, ஹாஸ்டலில் இருப்பாங்க, அதாவது அந்த பசங்க சில பசங்க அந்த வளர்ந்த சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும், அதனால் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹாஸ்டலுக்கு வருவாங்க. சரியா, அப்போ இந்த மாதிரி ரெண்டு பசங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீட் பண்ண போகிறோம், ரெண்டு பேர்த்துக்கூட நம்ம பழக போகிறோம். அப்போ யாருக்கிட்டேருந்து எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, களவும் கற்று மர அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ண என்ன சார் அப்போ எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு மறந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா, அப்படி கிடையாது. இந்த விஷயத்தை கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ண சொல்லி பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நல்ல விஷயத்த என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேங் கேங்காக என்ன பண்ணோம் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த கேங்னா இப்படி, இந்த கேங்னா இப்படி அப்படின்னு சொல்லி என்னன்னா காலேஜ் ஹாஸ்டல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி பிரிய ஆரம்பிச்சிடும். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க ஞாபகத்து வச்சுங்க. எப்பயுமே உங்கள் பேரண்ட்ஸை மறக்காதீங்க, தயவு செய்து உங்கள் பேரண்ட்ஸை மறக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு நெல் பருக்கையிலும் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட ஒழிப்பு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே மறக்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸோட மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மணி வந்து பே பண்ணி உங்களுக்கு காலேஜில் படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் பார்க்க போகிற சமுதாயம் ரொம்ப வித்தியாசமான சமுதாயமாக இருக்கும். சரியா, அதனால் ஐம்புலங்களையும் அடக்கி நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷத்தில் நல்லபடியாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டு போகிறதுக்கோ இல்லை மற்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அமையாது. ஏன்னா அதாவது வீட்டிலேருந்து நம்ம போகிற வரைக்கும் நல்ல பையனாக இருப்போம், வீட்டுக்கு வர வழியில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து மொபைலை தூக்கி போட்டுருவோம், நான் திரும்பவும் நல்ல பையனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வளர்த்துருக்காங்க, நம் அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த. சரியா,
அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா எப்பயுமே உங்கள் பேரண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க, இது உங்கள் லைஃபு, இந்த 4 வருஷம் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய்ன்னு சொன்னோடனே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து எப்படி மாறிச்சு அப்படின்னா அது தவறான விதத்தில் போயிடுச்சு. என்ஜாய் அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பசங்க வந்து வேறு ஏதாவது பண்ணணும், தவறாக நம்ம வழியில் போகணும் அப்படின்னு, அதுக்கு பேர் தான் என்ஜாய் அப்படின்னு சொல்லி பசங்க நினச்சிக்கிறாங்க. என்ஜாய் அப்படிங்கிறது என்னன்னா அதை ஹாஸ்டலில் 12 மணிக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் சேர்ந்து உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்ஜாய் சரியா. ஆனால் ஹாஸ்டலை விட்டு வெளியே போய் 12 மணிக்கு வேறு இடத்துல கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ஜாய் கிடையாது. இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஹாஸ்டலில் 12 மணிக்கு எழுப்பிவிட்டு உங்களை என்ன பண்ணணும் சொல்லி எல்லா பசங்களும் சேர்ந்து இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கும் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சரியா. இதை நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்லையும் சரி அதே மாதிரி காலேஜ்லேயும் சரி உங்களுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. அதுவும் ஹாஸ்டல் லைஃப்லாம் சொல்லி விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. இப்போ கூட அதை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த நாட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கிடைக்காதே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் நாங்கள் லோயலா காலேஜில் இருந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2008லேருந்து 2011 வரைக்கும் லோயலா காலேஜில் இருந்தேன். அந்த டைம்லாம் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சொர்க்கத்தில் அங்கே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கும், அந்தளவுக்கு பசங்களும் சரி அந்தளவுக்கு ப்ரொஃபஸர்ஸும் சரி அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸும் சரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு பசங்களுக்கு கூட என்ஜாய் பண்ணுறதும் சரி எல்லா விஷயமும் அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க லோயலா காலேஜை பொறுத்த வரைக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 8:30க்குலாம் ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடணும், இல்லை அப்படின்னா 2 தடவை நம்ம பெர்மிஷன் கொடுப்பாங்க, 3வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்டல் விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டுருவாங்க, நம்ம அதுக்கப்புறம் ஹாஸ்டலே கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதும் நமக்கு வேணும் சரியா. ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நிறையா விஷயத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லி பார்த்தா கெட்டு போகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது காலேஜ் லைஃப்பில் கெட்டு போகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், எங்கே போனாலும் உங்கள் ஃபேமிலியை மறந்துடாதீங்க, உங்கள் அப்பா அம்மாவை மறந்துடாதீங்க சரியா. அதனால் நம்ம சேனல் எப்பயுமே உங்கள் கூடயே இருக்கும். நம்ம சேனலில் வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்னா ரெடியாக இருக்கும். அதனால் வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்க போது 14ஆம் தேதியிலேருந்து காலேஜ் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செமஸ்டர் வந்து முடிஞ்சிடும் சரியா. அதனால் தயவு செய்து என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக நீங்கள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் போயிட்டாவே அங்கே மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சரியா. மேக்ஸில் தான் நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரியர் வைப்பாங்க. அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் வேணால் காலேஜ் போன பின்னாடி என்ன பண்ண மாட்டிங்கன்னா சுத்தமாக படிக்க மாட்டீங்க. இது நடக்க தான் போகுது, நடக்கும் சரியா. எப்பயும் இயல்பாக நடக்கிறதா, எக்ஸாம் முன்னாடி நாள் உட்காந்து படிச்சுக்கலாம்னு சொல்லி விட்டுருவீங்க. இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க சரியா. ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அரியர் வைக்கிறத என்ன பண்ணலாம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா M1, M2, M3, M4லாம் அரியர் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பேருக்கு பின்னாடி பிஇன்னு போட்டு ஒரு கோடு போட்டு என்ன பண்ணுறது இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் நம்ம அரியர் வச்சுட்டோம், M1, M2, M3, M4 அரியர் வச்சுட்டோம் அப்படின்னா தூக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல் மூலமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜுக்கும் என்ன பண்ண போகிறீங்க, பசங்க வந்து நம்மளை சப்ஸ்கிரைபர் இருக்க போகிறீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போயாவது உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.